கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 2 அத்தியாயத்தினுடைய 2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2 அத்தியாயத்தினுடைய 2 வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவளுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஒரு இசைந்த ஒரு மனநிலையோடு நீங்கள் செயல்படுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்கிறார். 2 நண்பர்கள், அவர்கள் நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்கிறார்கள். அந்த 2 நண்பர்களுக்கு இடையில் நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடு உண்டு. இவர் ஒன்றை சரி என்றால் அவர் இன்னொன்றை சரி என்று சொல்வார். பல்வேறு காரியங்கள், அரசியல் பேசினாலும் சரி, வியாபார சம்மந்தமாக பேசினாலும் சரி, சமுதாய சம்மந்தமாக பேசினாலும் சரி, ஆவிக்குரிய விஷயங்கள் பேசினாலும் 2 பேருக்கிடையிலும் கணிசமான அளவுக்கு வேறுபாடு இருக்கும். வேறுபட்ட சிந்தனைகள், இவர் இதை சரி என்றால் அவர் அதை சரி என்று சொல்வார். ஆனால் அவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும். அவர்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வாத பிரதிவாதம் பண்ணுகிற பொழுது பெரிய விரோதிகள் வந்து உட்கார்ந்து வாத பிரதிவாதம் பண்ணுகிற போல் இருக்கும். ஆனால் அவர்கள் 2 பேருக்கிடையிலும் நல்ல அன்பு, நல்ல ஐக்கியம். பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு உள்ளவளாக இருந்தாலும் அன்பில் இணைந்தவளாக, ஒருவருக்கொரு நேசிக்கிறவளாக, ஒரு நல்ல ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுகளாக இருக்கிறாள். வாழ்க்கையில் இசைந்த வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது என்னை போல்தான் மற்றவள் அப்படி இருக்க வேண்டும், அவர்களைப் போல்தான் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களில் நாம் ஒரு விதமாக இருக்க வேண்டும். ஆனாலும் எந்த ஒரு ஹியூமன் பீயிங்களிடத்திலும் நீங்கள் ஒரே விதமான செயல்பாட்டை பார்க்க முடியாது, ஒரே விதமான குணாதிசயத்தை, ஒரே விதமான சிந்தை பார்க்க முடியாது. சில விஷயங்களில் நாம் வேறுபடும், சில வேரியேஷன்ஸ் இருக்கும். சுபாவ ரீதியாக சில விஷயங்களை பார்க்குற விதத்தில், சில விஷயங்களை குறித்த நம்முடைய கருத்துக்களில், எண்ணங்களில் நாம் நிறைய விஷயங்களை டிஃபர் ஆகும். ஆனால் அவ்விதமாக இருக்கிறபடினாலே நாம் இசைந்து போக முடியாதுன்ற அர்த்தமல்ல. வேறுபடுகின்ற பல காரியங்கள் இருந்தாலும் மனதில் அன்பு என்கிற நிலைமையிலே நான் ஒன்றுபட முடியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையில் இறுதி வரையிலும் நல்ல ஒரு திருமண, அதை குடும்ப ஐக்கியம் இருந்தது, குடும்ப உறவை கட்டி காத்தார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்ப சூழல்களில் நடந்த காரியங்களெல்லாம் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். நிறைய விஷயங்களில் வித்தியாசம். ஆபிரகாமுடைய பார்வை வேறு, இந்த அம்மாவுடைய பார்வை வேறு. ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு, இந்த அம்மாவுடைய விசுவாசம் வேறு. ஆபிரகாமுடைய அணுகுமுறை வேறு, இந்த அம்மாவுடைய அணுகுமுறை வேறு. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 2 பேரும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இறுதி வரையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். ஆம் அருமையானவர்களே, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரு ஐக்கியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களிலும் நாம் ஒரே விதமாக போய் கொண்டிருப்போம் அர்த்தமல்ல. சில காரியங்களை வேறுபடும். ஆனால் அந்த வேறுபாடு என்பது நாம் ஒன்றாக இணைந்திருக்கிற அனுபவத்தை உடைத்து விடக்கூடாது. சிலர் பாருங்கள், ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபட்டாலே போதும், அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம ஏற்றுக்கலனா உடனே நம்ம விரோதிகளாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அந்த அட்வைஸை நாம் சில சூழல் விளைவாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம். சில வேளை அது நல்ல அட்வைஸாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைக்கு அது அக்செப்டபிள் கிடையாது. ஆனால் அந்த ஒரு அட்வைஸை கேட்கலனாலே உடனே நம்மை விரோதிகளாக பாவித்து நம்மை விட்டு விலகி விடுவார்கள். எனவே அருமையானவர்களை, வேறுபடுகிற மனநிலையில் இருக்கக்கூடும். பல விதங்களில் நாம் வித்தியாசப்படலாம். ஆனாலும் அன்புடனும் ஐக்கியத்துடனும் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நல்ல ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இருக்கும் பொழுது நாம் எல்லா சூழல்களும் இசைந்திருக்க முடியும். எனவே இசைந்திருத்தல் என்பது எல்லா விதங்களிலும் ஒரே விதமாக இருப்பதன் அர்த்தமல்ல. எந்த ஒரு கணவனும் தான் விரும்புகிற எல்லா விதத்திலும் தன்னுடைய மனைவியை பார்க்க முடியாது. எந்த ஒரு மனைவியும் தான் எதிர்பார்க்கிற எல்லா விதத்திலும் தன்னுடைய கணவனை பார்க்க முடியாது. எந்த ஒரு நண்பரும் எந்த ஒரு நண்பரையும் விதமாக பார்க்க முடியாது. சில வித்தியாசங்கள் இருக்கும். எனவே அடிப்படைகளை மாற்றாதபடிக்கு சில வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அவளை ஏற்றுக்கொள்கிற, தாங்கிக் கொள்கிற, பொறுத்து கொள்கிற, சகித்து கொள்கிற ஒரு மனநிலையோடு இருக்கும் பொழுது அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டிக்காத்து நல்ல ஒரு உறவிலே நான் வளர முடியும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். அவருடைய ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது இந்த ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே அவ்விதமான ஒரு ஐக்கியத்திலே நம்மை நிலைநிறுத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. 2021 சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு முத்தையால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது Amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.